உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. உணவும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தினசரி காலை 7 மணிக்கு உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சுலபமாக உணவை கொண்டே எவ்வாறு நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக காலை தினமும் 7 மணிக்கு என்னோட இணைய முடியுமா அப்படின்பாங்க. இந்த ஒரு நேரலையில் சுலபமான உணவு முறைகள், அந்த வகையில் இன்றைக்கு உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், அந்த தலைப்பில் ரொம்ப முக்கியமாக உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளப் போவது 70 வகையான சுலபமான உணவு சார்ந்த வழிமுறைகளை கொண்டு எவ்வாறு நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். முதல்ல நம்ம அனைவருக்குமே முகத்தை கொண்டே நம் ஆரோக்கியத்தை நாம் உணர முடியும். ஒரு புன்முறுவல் நமக்கு இருந்தால் போதும், இந்த உலகத்தையே வென்று விடலாம் அப்படிங்கிறது சுலபமான ஒரு விஷயம்தான் இல்லையா? இந்த வகையில் அழகான முகத்திற்கு ஆரஞ்சும் ஆப்பிளும் சிறந்த உணவுகள். யாரெல்லாம் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் இன்றைக்கு அழகான முகம் வேண்டும் நினைக்கிறீங்களோ, உணவில் தினசரி ஆரஞ்சு பழமும் ஆப்பிள் பழமும் சேர்க்க முடியுமான்னு பாருங்க. கண்கள் ஆரோக்கியத்திற்கு கேரட்டும் கறிவேப்பிலை. நான் சொல்லக்கூடியதை குறிப்பிடுத்துங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த உணவு முறைகளை ஒரு பதிவாகவே நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அழகான முகத்திற்கு ஆரஞ்சு ஆப்பிள், கண்களின் ஆரோக்கியத்திற்கு கேரட்டும் கருவேப்பிலையும், காலையில் காபி கொடுப்பது நரம்புகளுக்கு கெடுதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, காஃபி நல்லதா கெட்டதா நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட காலையில் காபி குடிப்பது நரம்புகளுக்கு கெடுதி. பளபள மேனிக்கு பப்பாளி தேவை. யாரெல்லாம் தினசரி ஒரு 50 கிராமாவது பப்பாளி சாப்பிடுகிறோமோ அவர்களுடைய தோல் பளபளவென்று மின்னி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. இன்றைக்கு அகத்தி எப்படி சாப்பிடணும், முருங்கை எப்படி சாப்பிடணும், நிறைய குழப்பங்கள் இருக்கிறத பார்க்கணும். நிறைய பேர் முருங்கையை வேக வைத்து அந்த தண்ணீரை எடுத்து நல்லதுன்னு சாப்பிடும், மிகப்பெரிய தவறு. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி, அந்த புரிதல் நமக்கு தேவை. ஈர் 8 வயதை நீட்டிக்கும் குமரி நெல்லி. நெல்லிக்காயையும் சோற்றுக்கற்றாழையும் உணவாக, உணவு பொருளாக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். சளி இருமலை அதிகரிக்கும் மாட்டுப்பால். பொதுவாக இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பால் உடலுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சளி இருமல் இருப்பவர்கள், ஆஸ்துமா நோய் இருப்பவர்கள் பால் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உப்பும் வெள்ளை சர்க்கரையும் ஆரோக்கியத்தின் எதிரிகள். அளவாக சாப்பிடும்போது அமிர்தமும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அமிர்தமும் நஞ்சுதான் இல்லையா? அந்த வகையில் உப்பும் வெள்ளை சர்க்கரையும் ஆரோக்கியத்துடைய மிகப்பெரிய எதிரிகள்னு சொல்லலாம். உடல் உறுதிக்கு தேங்காய்ப்பால். தேங்காய்ப்பாலை விட சிறப்பாக உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு உணவே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்மெல்லாம் காலையில் எழுந்த உடனே பால் குடிக்கிறோம். அந்த பாலில் இருக்கக்கூடிய கலப்படங்களை பற்றியும், பால் உடலுக்கு நல்லதா கெட்டதா நிறைய குழப்பமான விஷயங்களை பற்றியும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் வீட்டிலேயே சுலபமாக தேங்காயை துருவி அதிலிருந்து எடுக்கக்கூடிய பால் நம்மால் சாப்பிட முடியுமே ஆனால் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். உடல் உறுதிக்கு தேங்காய்ப்பால். தங்க மேனிக்கு ஆவாரம். இன்றைக்கு உடல் சார்ந்த, இன்றைக்கு உறுப்புகள் சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது உடலுடைய தேய்மானமும் பொலிவும் குறைந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் உடல் உறுதி தேவையோ அவர்கள் அனைவருமே தேங்காய்ப்பாலை பயன்படுத்தலாம், ஆவாரம் பூவையும் பயன்படுத்தலாம். வயிற்றுக்கு மாதுளை. இன்றைக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் எதாக இருந்தாலும் அதற்கு மாதுளை மிகப்பெரிய உணவு. இன்றைக்கு நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள் எவ்வளவு இருந்தாலும் அதற்கு தூதுவேளை மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு மலச்சிக்கலுக்கு மாம்பழம், மாலைக்கண்ணை விரட்டும். இன்றைக்கு மாம்பழம் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறதுனாலும், பொதுவாக மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுடைய அணுக்களுடைய, புதிய அணுக்களுடைய உற்பத்தியை தூண்டக்கூடிய குணம் உள்ளது அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கு
மாம்பழம் மிகப்பெரிய அளவில் மலச்சிக்கலையும் குறைக்கும், அதே நேரத்தில் மாலைக்கண் நோய்க்கு மிகப்பெரிய மருந்தாகவும் அமையும். ஆஸ்துமா நோய்க்கு எதிரி ஆரஞ்சும் அன்னாசியும். பொதுவாக இன்றைக்கு இயற்கை மருத்துவத்திற்கும் நவீன மருத்துவத்துக்கும் நிறைய கோட்பாடு வித்தியாசங்கள் உண்டு. இன்றைக்கு ஆஸ்துமா நோய் இருக்கவங்க ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாமா அன்னாசி பழம் சாப்பிட்லாமான்னு நினைக்கிறோம். ஆனால் ஆஸ்துமா நோய்க்கு ஆரஞ்சு பழமும் அன்னாசியும் மிகப்பெரிய எதிரி ஆகையால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. நாவலும் நெல்லிக்காயும் இன்றைக்கு நீரிழிவுக்கான மிகப்பெரிய மருந்துகள்னு சொல்லலாம். இதை மூலிகை தீநீராக சாப்பிடும் போதே சர்க்கரை நோய் குறையிறத பார்க்கலாம். பசிக்காத போது சாப்பிடுகின்ற உணவு நம் உடலில் எல்லா நோயையும் கொண்டு வருங்கிறதுனால பசித்து ருசிங்கிற ஒரு பழமொழியை நாம் பின்பற்ற வேண்டும். பசிக்காமல் புசிப்பது அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணம் மட்டும்தான். விலங்குகள் எதுவுமே பசிக்காமல் புசிப்பதே கிடையாதுங்கிற ஒரு புரிதல் வேணும். வசம்பு கடுக்காய் இது ரெண்டும் நம்முடைய முக்கியமான தாய் மருந்துகள்னு சொல்லலாம். இன்னைக்கு குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு முதலாக கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல வசம்பு முக்கியமான இடத்தில் இருக்கிறத பார்க்கணும். அதே போல கடுக்காயும் அதே போலத்தான். ஒரு தாய் போல நம்முடைய உடலை காப்பாற்றக்கூடிய ஒரு குணம் இருக்கிறதுனால தான் வசம்பை மூலிகைத்தானோ கடுக்காயை இரண்டாவது தாயின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு முக்கியமானது. தரையில் தவழ்ந்து வளரக்கூடிய அத்தனை கீரைகளுமே இன்றைக்கு நம்முடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடியது. இது புரிஞ்சுக்கணும். தரையில் தவழ்ந்து வளரக்கூடியது, கொடியாக வளரக்கூடியது அல்லது செடியாக மரமாக வளரக்கூடியதை தினசரி எடுக்கின்ற பழக்கம் கிடையாது. தரையில் தவழ்ந்து வளரக்கூடிய அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடியது. நின்று கொண்டு நீர் அருந்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கெடுதலை உருவாகும். அமர்ந்து கொண்டு நீர் அருந்த வேண்டும். அசையாத பருமன் உடலும் நெல்லிக்காயால் நடுக்கும், ஆப்பிளால் ஓடும், பப்பாளியால் ஓடும்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்கெல்லாம் உடல் எடை கூடுதலாக இருக்கிறதோ அவர்கள் உணவில் நெல்லிக்காயையும் ஆப்பிள் பழத்தையும் பப்பாளி பழத்தையும் எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உடல் எடை குறையறத பார்க்கலாம். தக்காளியால் கட்டழகு பெறலாம். தக்காளி இன்றைக்கு பார்ப்பதற்கு எவ்வளவு செழுமையாக பளபளப்பாக இருக்கிறதோ தக்காளியை உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் பயன்படுத்தும் போது தோல் அழகு மேம்படுவதை பார்க்கலாம். பாலும் சமைத்த கீரையும் ஒன்றாக சேர்க்கும் போது, பால் உணவுகளும் சமைத்த கீரையும் சேர்க்கும் போது அது நஞ்சாக மாறுகிறது. அதனால எப்பெல்லாம் நம்ம சமைத்த கீரை சாப்பிடுகிறோமோ அப்போது பால் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நிறைய பேர் கீரை சாப்பிடும்போது தயிர் மோர்லாம் விட்டு சாப்பிட்றோம், அது உடலுக்கு கெட்டதை விளைவிக்கும். அதே போல தேனும் நெய்யும் ஒன்றாக கலந்து சாப்பிடும்போது, சம அளவில் சாப்பிடும்போது நஞ்சாக மாறும், கவனம் தேவை. தேனும் முட்டையும் ஒன்றாக கலந்து சாப்பிடும்போது அதுவும் நஞ்சாக மாறுறதை பார்க்கலாம். அதே போல தேனும் சர்க்கரையும் ஒன்றாக கலந்து சாப்பிடும்போது அதுவும் நஞ்சாக மாறுவதை பார்க்கலாம். முள்ளங்கியும் உளுந்தும் ஒன்றாக சாப்பிடும்போது அது விஷம், மீனும் பாலும் விஷமாக மாறும். மணத்தக்காளியும் மிளகும் விஷம், தயிரும் வெங்கல பாத்திரமும் விஷம். இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எப்படி நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா சேர்க்கக்கூடாத விஷயங்களை சேர்த்து ஏற்படக்கூடிய நோய்களை பிரித்து அறிந்து புரிந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய திறன் இருந்ததுனால தான். அதே போல் தொப்பைக்கு எதிரி எதுன்னு கேட்டிங்கன்னா தக்காளியும் தர்பூசணியும் தான். கார்டிசோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம உடம்பில் அதிகமாகும் போது தொப்பை ஏற்படுகிறது. இந்த தக்காளிக்கும் தர்பூசணிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணம் என்னென்னா அந்த கார்டிசோல்ஸ் அளவை குறைப்பது தான். வயிற்றுக்கு மிகப்பெரிய நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரியும் வெந்தயம் தான். வயிறு சார்ந்த, சூடு சார்ந்த, பித்தம் சார்ந்த உபாதைகள் ஏற்படும் போது வெள்ளரிக்காயையும் வெந்தயமும் நமக்கு மிகச்சிறந்த உணவுகள். முதுகுத்தண்டுக்கு முருங்கை பப்பாளி. யாருக்கெல்லாம் முதுகுத்தண்டு வலி வரக்கூடாது, தேய்மானம் வரக்கூடாதுன்னு ஆசை இருக்கோ நம்ம முருங்கையும் பப்பாளியும் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தேங்காயும் மாதுளையும் அமிர்த உணவுகள்னு சொல்லுவோம். தினசரி சாப்பிட வேண்டிய, உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய, எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு உணவுகள்னு சொல்லலாம். நெல்லி, கருவேப்பிலை, முருங்கை, வெந்தயம் இந்த நான்கும் யாரெல்லாம் தினசரி உணவில் சேர்த்துக்கிறாங்களோ அவர்களுக்கு மருத்துவர்களுடைய உதவியே தேவையில்லை. நெல்லிக்காய், கருவேப்பிலை, முருங்கை, வெந்தயம் நான்கு. வாரம் ஒரு நாள் இயற்கை சாறுகளையும் மாதம் இரண்டு நாட்கள் உண்ணா நோன்பையும் இருந்தால் ஆயுட்காலமே 10 வருடம் நீடிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அளவுக்கு மீறினால் உணவே நஞ்சு அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தினசரி ஒரு பிடி கரிசாலை கீரையை உணவாக சாப்பிட்டால் நரையும் திரையும் மாறும். கரிசாலையை விட சிறந்த காயகல்ப மூலிகை தமிழ் மருத்துவத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். அதே போல தோல் வியாதிகளுக்கு நண்பன் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம். பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு அதிகமாகுது.
கத்திரிக்காய் சாப்பிடும்போது, சுட்ட கத்திரிக்காயாக சாப்பிடும்போது தோல் நோய்க்கு அது மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம். இரத்த விருத்தி அப்படின்னு வரணும்னா செம்பருத்தி பூவையும் மூட்டு வலிக்கு முடக்கச்சாணையும் நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடற்புழுக்கள் இருந்தால் வேப்பம் குழந்து, சளி இருந்தால் கற்பூரவல்லி, கொழுப்புக்கு எதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு, இரத்த அழுத்தத்திற்கு மிளகு வெந்தயம், கல் அடைப்புக்கு வாழைக்கண்டு, வறட்டு இருமலுக்கு உலர்ந்த திராட்சை, நினை ஆற்றலுக்கு வல்லாரை, சித்த தெளிவுக்கு மகாபில்வம், மூளைக்கு வாழைப்பழம், வல்லாரை, பேரிச்சை, உலர் திராட்சை மற்றும் வெண்டைக்காய், மனநோய் அகல தூக்கம் நன்றாக வர வெண்பூசணி அல்லது பேய்ச்சுரக்காய், வெட்டுக்காயத்திற்கு வசம்பு மற்றும் தேன், புற்றுநோய் தடுக்க புற்றுநோய் குணமாக மஞ்சள், வெண்பூசணி, சீதாப்பழம் மற்றும் கோதுமை புல்சாறு, மூலநோய் ஏற்படும் போது அத்திக்காய், கருணைக்கிழங்கு, தலைப்பேனுக்கு மலைவேம்பு, உடல் காய்ச்சலுக்கு நிலவேம்பு, தாய்ப்பால் பெருக பூண்டு, வெந்தயம், முருங்கை, சொறி சிரங்குக்கு வேப்பிலை, மஞ்சள், குப்பை மேனி, குஷ்டநோய்க்கு வேப்பம் பிசின், புற்றுநோய்க்கு வேப்ப இலை, வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி, பல்வலிக்கு பப்பாளி, சுகப்பிரசவத்திற்கு குங்குமப்பூ, தேன், பிரண்டை, சர்க்கரை நோய்க்கு பாகக்காய், சிறுநீரக நோய்களுக்கு சிறுகீரை, சிற்றின்பத்திற்கு சிறுபசலை, தாது விருத்திக்கு முருங்கை, குடற்புழுக்களுக்கு பாகக்காய், வேப்பிலை, சுண்டைக்காய், கடுக்காய், பித்த வெடிப்புக்கு வேப்பெண்ணெய், மஞ்சள், விளக்கெண்ணெய், சுண்ணாம்பு, நெஞ்சு சளிக்கு சுண்டைக்காய், நரைமுடிக்கு தாமரைப்பூ, வயிற்று கடப்புக்கு கேழ்வரகு கஞ்சி, உடல் அசதிக்கு கோதுமை கஞ்சி, பிள்ளை பெற்றவர்களுக்கு அரைக்கீரை, உட்புண்களுக்கு கடுக்காய், வாய்ப்புண்ணுக்கு கொய்யா இலை, வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி இலை, திக்கு வாய்க்கு வில்வம், நாக்கு புண்ணுக்கு பப்பாளிப்பால், குதிகால் வலிக்கு எரிக்கு, இரத்த விருத்திக்கு அருகு, சளிக்கு துளசி, பித்தத்திற்கு வில்வம், மஞ்சள் காமாலைக்கு கீழானல்லி, நரம்புகளுக்கு வல்லாறு, புறையோடிய புண்ணுக்கு அத்திப்பால், கருவேலங்கொழுந்து, அகத்தின் கீரையை அகத்தின் தீயை அணைக்கும் அகத்தி, சர்க்கரை நோய்க்கு ஆமாரம் பூ, பாகற்காய், விஷப்பூச்சி ஜந்துகளின் விஷமுறிவுக்கு சிறியானங்கை. இந்த மாதிரி மூலிகைகளுடைய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டே போகலாம். இன்றைக்கு முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். நாளையிலிருந்து ஒவ்வொரு மூலிகையும் அதோடைய பயன்கள் என்னங்கிறத பற்றியும் விவரமாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பேசிய இந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், படிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை தொடர்பு கொண்டு உங்களுக்கான மருத்துவ ஆலோசனையை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உடற்பயிற்சிகள், உணவு முறைகள், யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகளையும் வீட்டிலேயே இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய அழகான இயற்கை வழி வாழ்வுக்கான ஸ்ரீவர்மாவுடைய கோட்பாடுகள் அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொள்வதற்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த சேவை அனைத்துமே கட்டணமற்ற சேவையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சேவையை பயன்படுத்தியும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.